தலைவா. அன்னையினுடைய திருவிழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஆண்டு அன்னையினுடைய பெருமிழா 29ஆம் தேதி மாலை கொடியேற்றத்துடன் ஆரம்பிக்கப் போகின்றது. இதில் என்ன சிறப்பு என்றால், தஞ்சை தரணிக்கு 4வது புதிய ஆயரை நாங்கள் பெற்றிருக்கிறோம். 4வது புதிய ஆயர் தஞ்சை மறைமாவட்டத்திற்கு வந்திருக்கின்றார். மேதகு டாக்டர் டி சகாயராஜ் என்பது அவரது பெயர். அவர் திருச்சி மறைமாவட்டத்திலிருந்து தஞ்சை மறைமாவட்டத்திற்காக ஆயராக பணியமர்த்தப்பட்டிருக்கிறார். ஆகவே அவருடைய பெயராலும் அன்னையின் பக்தர்கள் அனைவருக்கும் எங்களது நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அவர்தான் இந்த ஆண்டு முதல் முறையாக வந்து 29ஆம் தேதி கொடியேற்றம் செய்ய இருக்கிறார்கள். இந்த கொடியேற்றத்தோடு ஆரம்பிக்கின்ற இந்த விழா 7ஆம் தேதி இரவு பெரிய தேரோடும், 8ஆம் தேதி காலை அதே தஞ்சை நமது ஆயர் டி சகாயராஜ் அவருடைய தலைமையில் கூட்டு திருப்பலியும் நடைபெற்று முடியும். இந்த விழாவிற்கு வழக்கம் போல தமிழக அரசும் தன்னார்வ தொண்டர்களும் நாங்களும் மிகச்சிறப்பாக சேர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். புதிதாக நம்முடைய நாகை மாவட்டத்திற்கு வந்திருக்கின்ற கலெக்டர் திருவாளர் ஆகாஷ் அவர்கள், அவர்களோடு இணைந்திருக்கின்ற காவல்துறை உயர் அதிகாரி அவர்களும் எல்லோரும் இணைந்து ஏற்கனவே 2-3 கூட்டங்கள் போட்டு எப்படி இந்த திருவிழாவை சிறப்பாக செய்யலாம் என்று கலந்து ஆலோசித்திருக்கிறோம். அதன்படி ஒவ்வொரு துறையும் சிறப்பாக சொல்ல வேண்டுமானால் காவல்துறை, போக்குவரத்து துறை, அதிலும் சிறப்பாக சிறப்பு ரயில்களை விடுகின்ற தென்னக ரயில்வே மற்றும் சுகாதாரத்துறை, இது போன்ற துறைகள் எல்லாம் இங்கு வேளாங்கண்ணியில் ஏற்கனவே கேம்ப் வைத்து மிகச்சிறப்பாக வேலைகளை ஆரம்பித்திருக்கிறார்கள். ஆகவே தீயணைப்பு துறை, கடலோர காவல்துறை, இன்னும் மற்ற துறைகளும் ஆங்காங்கே அவர்களுடைய பணிகளை செய்ய ஆரம்பித்திருக்கிறார்கள். ஆகவே ஒட்டுமொத்தமாக எல்லா துறைகளும் ஒன்றிணைந்து எந்த விதமான அசம்பாவிதமோ அல்லது இறப்போ இல்லாத விதத்தில் மிகச்சிறப்பாக துல்லியமாக தீர்மானங்களை ஏற்று திட்டமிட்டு செயல்படுவது மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த நேரத்திலே இந்த எங்களது ஆலய நிர்வாகம் என்ன செய்கிறது என்பதை பார்த்தால், மக்களுக்கு தேவையான வழிமுறைகளிலே, வழிபாட்டு முறைகளிலே அவர்களுக்கு தேவையான அனைத்தையும் செய்திருக்கிறோம். இன்னும் சிறப்பாக ஒவ்வொரு மணி நேரமும் ஒவ்வொரு மொழியிலே இங்கு திருப்பலி நடைபெறும். இந்தியாவின் பல மாவட்டங்களிலிருந்தும் மாநிலங்களிலுமிருந்து ஏராளமான மக்கள் வருவதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆகவே இந்த ஆண்டு அதிகமாக மக்கள் வருவார்கள் என்று எதிர்பார்க்கிறோம். காரணம், தென்னக ரயில்வேயும் மேற்கு ரயில்வேயும் இணைந்து 4 புதிய ரயில்களை இங்கு விட்டிருக்கிறார்கள். அதே போன்று தென்னக ரயில்வே சென்னையிலிருந்தும் கோயம்புத்தூர் அந்த பகுதி மேற்கு பகுதியிலிருந்தும் தெற்கு பகுதி திருவனந்தபுரம் ஏராளமான விரைவு வண்டிகளை சிறப்பு ரயில்களாக நமக்கு தந்திருக்கிறார்கள். ஆகவே வழக்கத்தை விட இந்த ஆண்டு மிக அதிகமான கூட்டத்தை எதிர்பார்க்கிறோம். அதற்கு தேவையான விதத்தில் எல்லா ஏற்பாடுகளையும், உணவு, தண்ணீர், சுகாதாரம், பாதுகாப்பு என்று எல்லா துறைகளிலும் மிகவும் கண்ணும் கருத்துமாக நம்முடைய மறைமாவட்டமும் நம்முடைய நாகை அதில் இருக்கக்கூடிய மாவட்ட அதிகாரிகள் அனைவரும் மிகச்சிறப்பாக ஒருங்கிணைந்து செயல்படுகிறார்கள். இந்த ஆண்டு இன்னும் ஒரு சிறப்பை நான் சொல்ல வேண்டும். எங்களுடைய புனித ஆரோக்கிய அன்னை மருத்துவமனையில் எல்லா ஏற்பாடுகளையும் நாங்கள் செய்திருக்கிறோம். டயாலிசிஸ் சென்டர் மற்றும் டிஜிட்டல் எக்ஸ்ரே என்று ஏற்படுத்தியிருக்கிறோம். அதோடு கூட இன்னும் தேவையான எல்லா ஏற்பாடுகளும் அங்கே இருக்கிறது. ஒரு மல்டி
ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையைப் போல எல்லாவற்றையும் ஏற்பாடு செய்திருக்கிறோம். சிறப்பான சிறந்த மருத்துவர்களை கொண்டு அங்கே நாங்கள் பணிகளை செய்கிறோம். ஆகவே எல்லோரும் எல்லா நேரத்திலும் வந்து எல்லா விதமான சிகிச்சைகளையும் பெற்று செல்வதற்கான வசதிகளையும் இந்த ஆண்டு நாங்கள் செய்திருக்கிறோம். ஆகவே ஒட்டுமொத்தமாக இந்த விழா அன்னையினுடைய அருளை அனைவரும் பெற்று மகிழ வேண்டும் என்றும், பொதுத்துறையினர் அனைவரும் சேர்ந்து கைகோர்த்து செய்வது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஆகவே வேளாங்கண்ணி நிர்வாகமும் பேரூராட்சியும் அதையும் கடந்து நாகை மாவட்டம் முழுவதும் ஒன்றிணைந்து இந்த விழாவிலே கலந்து கொள்கிறோம். வருகின்ற திருப்பயணிகள் அனைவரையும் சிறப்பாக கவனித்து பலமோடும் நலமோடும் அன்னையினுடைய அருளோடும் ஆசீரோடும் செல்ல வேண்டும் என்பது எங்களது விருப்பம். இதற்காக எல்லா ஏற்பாடுகளையும் செய்கின்ற அனைவரையும் மிகவும் வணக்கத்துடனும் நன்றியுடனும் அவர்களை நினைத்து அவர்களுக்காக நாங்கள் சிறப்பாக செயல்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம்.